வீடியோ ஸ்பான்சர்ட் பை பரிக்ஷா டாட் இன் லாக்டவுன் சிச்சுவேஷன்ல பல பேரை ஆக்குபைடா வச்சுக்கிற ஒரே என்டர்டைன்மெண்ட் மூவிஸ் தான் வெளியில போக முடியாத இந்த சமயத்துல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரொம்பவே ஈஸியா ஆக்சசிபிள் பண்ற அளவுக்கு மூவிஸ் இருக்கிறதுனாலேயே இந்த லாக்டவுனை ஓரளவுக்கு கடக்க முடியுது அப்படின்ட்டு பல பேர் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில பல்வேறு படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல விற்கப்படுற இந்த நிலையில சினிமா வட்டாரங்கள்ல ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அதாவது மாஸ்டர் படம் அமேசான் பிரைம் ஃபிஃப்டீன் க்ரோர்ஸ்க்கு வாங்கிட்டாங்கன்னு பிகில் படத்தை விட அதிக ரேட்டுக்கு அமேசான் பிரைம் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் டேரக்டர் அவர்கள் அதாவது லோகேஷ் கனகராஜ் அவர்களும் சரி ப்ரொடியூசர் அவர்களும் சரி எந்த விதமான இன்ஃபோவும் இதை பத்தி சொல்லவே இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கேஆர் அவர்கள் அதாவது பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்கள் சிஎம் அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க லாக்டவுன் முடிஞ்சதும் கண்டிப்பா மாஸ்டர் படம் ஃபர்ஸ்ட் படமா ரிலீஸ் ஆக கூடாது ஏன்னா சலூன் கடைகளுக்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க கொரோனா தொற்று பயங்கரமா பரவக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அந்த வகையில மாஸ்டர் படம் முதல் படமா தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சுன்னா நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸோட சேர்ந்து மக்கள் கூட்டமும் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏசிலாம் போட முடியாத இந்த சமயத்தில் ரெண்டு மணி நேரம் ஒரு படத்தை உட்காந்து எல்லாருமே பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் சோஷியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் தேட்டர் டிசைன்ஸ் கூட மாறலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அதுக்கான பிளான்ஸ் நீம்ஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு வராங்க கிட்டத்தட்ட மினிமம் ஒரு மீட்டர் அளவுக்கு சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கணும்னு சொல்கிற இந்த சமயத்தில் தேட்டர் சீட்ஸ்லாம் வந்து திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்களோ அது மட்டும் இல்லாமல் அன்லாக் ஒன் பாயிண்ட் டூவா இருந்தாலும் தேட்டரு இயல்பான நிலைமைக்கு வரது ரொம்பவே கடினமான விஷயம் ஏன்னா மூணு மாசமா மூடி இருந்தது அந்த கிளீனிங் ப்ராசஸ் ஒரு பக்கம் இருக்க இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் நம்ம பிளான் பண்ணணும்னா இன்னுமே டைம் ஆகும் அப்படின்ட்டு கேஆர் அவர்கள் சிஎம் அவர்களுக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி லெட்டர் அப்படி போயிருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்ச விஜய் ஃபேன்ஸ் சோஷியல் மீடியால என்னவா இருந்தாலும் மாஸ்டர் படம் தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களும் அதை தான் சொல்லிட்டு வராரு இந்த கொரோனா ஒருவேளை இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா எப்பயோ படம் ரிலீஸ் ஆயிருக்கும் ஆனா இந்த கொரோனா அண்ட் லாக்டவுன் சுச்சுவேஷன்னால இன்னும் தள்ளி போயிட்டே தான் இருக்கு ஒரு பக்கம் அது வருத்தமா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன அப்டேட்ஸ் மாஸ்டர் படத்துல இருந்து வரும்போது ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க விஜய் அவர்களோட கேரக்டரைசேஷன்லேருந்து படம் எப்படி இருக்கும்ன்ட்டு மூவில நடிச்சவங்க எல்லாருமே அப்பப்போ வர லைவ்ல கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணிட்டு வராங்க அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு சில பேர் மாஸ்டர் படத்தை தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மறுபக்கம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா ஈஸிலி ஆக்சசபிள் அது மட்டும் இல்லாமல் தியேட்டரில் இருக்கிற பாப்கார்ன் ரேட் டிக்கெட் ரேட்லாம் பார்க்கும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஆல்ரெடி தியேட்டர் வேசஸ் ஓடிடின்ட்டு நிறைய சண்டைகள் வாக்குவாதங்கள் போய்கிட்டு இருந்தாலும் இதை வந்து ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா டிக்கெட் ரேட் அதோட சேர்ந்து ஜிஎஸ்டிலாம் வரும்போது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்ட்டு மக்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதனால ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்கறது எவ்வளவோ மேல் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோட ஒன்னா உட்காந்து பார்க்கறது தேட்டரை விட இது ரொம்பவே சீப்பா இருக்கு அப்படின்னால பல பேர் ஓடிடி பிளாட்ஃபார்மை ப்ரிஃபர் பண்றாங்க இந்த டாக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்தாலும் மாஸ்டர் குரூவும் சரி அதோட சேர்ந்து பொது மக்களும் சரி நிறைய பேர் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ படம் ரிலீஸ் ஆகும்ட்டு நடுவில் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது அதாவது ஜூன் டுவெண்ட்டி செகண்ட் விஜய் அவர்களோட பர்த்டே அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு ஆனால் இந்த லாக்டவுன் ஃபைவ் பாயிண்ட் ஓ ஜூன் தேர்டியத் வரலும் இருக்கிறதுனாலே கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது அப்படின்னு தெரிய வருது ஆனால் மாஸ்டர் படத்துலேருந்து ஏதான ஒரு அப்டேட்டோ இல்லைன்னா டீசர் இல்லை ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் ரொம்பவே ஏங்கி போயிருக்காங்க ஆல்ரெடி மாஸ்டர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து இப்போ வரைக்கும் அதாவது வாத்தி கம்மிங் ஃபிஃப்டி மில்லியன் வியூஸ் வரைக்கும் தமிழ் சினிமாக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்கிறது மாஸ்டர் படம் அண்ட் அடிக்கடி வந்த அப்டேட்ஸ்ல நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம் மாஸ்டர் ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பரா இருக்கு அதுலேயும் ஒரு டயலாக் இருக்கு அது விஜய் ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அதனாலே ட்ரெய்லர் எப்போ வரும் அப்படின்ட்டு ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க மாஸ்டர் படத்தை எதுல பாக்கணும்னு நினைக்கிறீங்க தியேட்டரா இல்ல ஓடிடியா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அதோடு சப்போஸ் தியேட்டர்ஸ் எல்லாம் திறந்துட்டா ஃபர்ஸ்ட் படம் என்ன போய் பார்ப்பீங்க யார் கூட போய் பார்ப்பீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க